மற்றும் ஒரு ஆன்மீக செய்தி. தேவநாதன் சொத்துக்களை முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவின் சொத்துக்களை முடக்க சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 145 முதலீட்டாளர்களிடம் 24.50 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ், குணசீலன், சாலமன், மோகன்தாஸ், மகிமைநாதன், தேவசேனாபதி, சுதீர் சங்கர் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ், குணசீலன், மகிமைநாதன் மற்றும் சம்பந்தப்பட்ட தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்க கோரி அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் எம் சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்ததில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் மோசடி செய்ததை வைத்து ஆதாயம் அடைந்ததாக கருதுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் ஜாமீனில் விடுதலையானால் தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் தங்கள் சொத்துக்களை விற்கக்கூடும் என்பதால் அவர்களின் சொத்துக்களை முடக்கக்கோரி உள்துறை செயலாளரிடம் அளித்த மனு பரிசீலிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ், குணசீலன் மற்றும் மகிமைநாதன் மற்றும் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் உள்ளிட்டோரின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க அரசுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி அரசு மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜனவரி 7 ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.